தமிழக அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு தான் இப்போது ரேஷன் அட்டைதாரர்களை பெரும் அதிர்ச்சிக்கும் கலக்கத்துக்கும் ஆளாக்கியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்றால், நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் வரும் செப்டம்பர் 5 வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர் என்பது. இந்த போராட்டத்தில் கூட்டுறவு சங்கத்தின் கீழ் செயல்படும் 35,000 நியாய விலைக்கடை பணியாளர்கள் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணப்பதிவேடு பராமரிப்பு, வங்கி மூலம் ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். தமிழக ரேஷன் பணியாளர்களை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருட்களின் அளவு, விலை மற்றும் கூடுதல் தொகையுடன் கூடிய ரசீது வழங்கும் வகையில் புதிய 4G விற்பனை முனையம், 4G சிம் கார்டுகள் கொடுக்கப்பட வேண்டும். விற்பனை முனையத்தில் 2 விற்பனை பதிவு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உட்பட 21 அம்ச கோரிக்கைகள் நீண்ட காலமாகவே வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. இது மட்டுமில்லாமல், ரேஷன் கடைகளை பொது விநியோக திட்டத்தின் ஒரே துறை நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும், பொது விநியோக திட்டத்துக்கான தனித்துறையை உருவாக்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் பொட்டலமாக வழங்க வேண்டும் என்பது போன்ற அநேக கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை போராட்டங்களையும் அந்தந்த மாவட்டங்களில் நடத்தி வருகின்றனர். இருந்தாலும் இதற்கு நிரந்தர தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இப்போது மீண்டும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவித்திருப்பது ரேஷன்தாரர்களை கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது.